நல்லா இருக்குது, கட்டம் கட்டமா இருக்குது. நம்மளுக்கு எந்த இல்ல கஷ்டமா இருக்கு. ஒன்னு தாவணி, தாவணி தானே இது, இதெல்லாம் மடிச்சு வச்சுக்கணும். பாவாடு மயில் மாதிரி பாவாடு சூப்பரா இருக்குல்ல. இது பேரு முந்தானியா, அது பிளவுஸ் எப்படி வருது இதுல, இதே மாதிரி வருதா, ரெட் கலரா மடிச்சிடலாம். எல்லாம் மடிச்சு மடிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த சுடிதார் எல்லாம் பண்ணலாம். இது வந்து நம்மளே தைச்சது, இதெல்லாம் மடிச்சு வைக்கணும். நிறைய தூரம் இருந்தே கட்டுவோம். ஒரு சுடிதார் மடிச்சாச்சு, இந்த சுடிதார் மொத்தம் எத்தனை சுடிதார் கொடுத்தாங்க, ஆறு ஆறு சுடிதார் குத்துக்கிறாங்க. ஆறு சுடிதார் நம்ம மடிக்கணும். மடிக்கிறது கூட பெருசுதாம்மா, என்னதான் தைச்சாலும் வந்து அந்த மடிக்கிற அழகுல தான் வந்து நிறைய பேரு அப்படியே மயங்கிடுறாங்க. ரெடிமேட்லாம் எப்படி இருக்குது, அந்த மடிப்பு அப்படியே இது மாதிரி கத்தி மாதிரி மடிக்கிறாங்க பேரு, அதுதானே சூப்பரா இருக்கு. ஆமா சொல்லுமா சொல்லு. ஆனாலும் ரெண்டுமே பெருசுதான், சர்ச்சு பாரு ரெண்டு பேருக்கும் ஒரே மார்க் கொடுத்தாரு. கண்ணாடி வந்துரும் போல இது துவைச்சா. கண்ணாடி ரொம்ப பிஸியா பொங்கல் தைச்சுன்னு இருக்கோம், சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் எவ்வளோ டிசைன்ல புடவெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ, தைக்கும் போது எத்துன்னு வராங்களே அதை பார்த்தே நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதுவும் இல்லாம அங்க போட்ட மாதிரியே திருப்தி ஆயிடுது. அதனால கடையில பாக்குறதெல்லாம் நம்ம வீட்லயே பாக்கலாம். இதெல்லாம் வந்து கட்டலாமா, ஒன் டூ த்ரீ ஃபோர், நேத்து வந்து ஒரு எட்டு ஜாக்கெட் கட்டினேன். என்ன பண்ணலாம் இப்போ, இதோட செட்டெல்லாம் இது மேலே வச்சு அவங்க அவங்க துணி அப்படியே தனித்தனியா மாட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து ஓனி. இப்போ இது வந்து டாப்பு, இது வந்து பேண்ட்டு, இது வந்து ஓனி, இது வந்து டாப்பு, இது வந்து ஓனி, இதோட அதோட பேண்ட் அது, இதோட ஓனி எங்கே எங்கே இதோ இருக்குது, இதுதான் இதோட ஓனி. தண்ணீர்லாம் அடுத்தது இவங்களோட செட்டு, இது வந்து டாப்பு, இது ஒரு டாப்பு, இந்த டாப்புக்கு இந்த ரோஸ் கலர் தானே ஃபேண்ட், இதுக்கு ரோஸ் கலர் ஃபேண்ட். அதுக்கப்புறமா வந்து ஓனி எடுக்கணும், இதுக்கு இதுக்கு ஓனி. அதே மாதிரி இந்த டாப்புக்கு, இது டாப்பு ரோஸ் கலர், இதுதான் இதோட ஃபேண்ட்டு, அப்புறமா இதோட ஓனி. இதை மடிச்சிடலாம் சரியா, இது இன்னொருத்தருக்கு சரியா, இது ஒருத்தருக்கு, இதோட டாப் இது. இதெல்லாம் ஒரு நாள் ஆச்சு தைக்கிறதுக்கு, லைனிங் சுடிதார் மொத்தம். ஆமா இதோட பேண்ட் இது, இதோட ஓனி இது, இது ஒத்துருது, இது சரியா போச்சா, இது ஓகே. இப்போ இன்னும் பேலன்ஸ் இன்னும் ஒன்னு இருக்கு, டாப் இது, இதை மடிச்சிடலாம் சரியா. மச்ச அவங்க பத்திரமா தரணும், யாருக்கும் மாறிட கூடாது இல்ல, அதனால அவங்க சுடிதார் அவங்க. இதோட அளவு, இது அளவு, இது வந்து டாப்,
இது நம்ம தைச்சி இது இதை மடிச்சுட்டு இது மேலேயே இதை வச்சு இதுக்கப்புறமா இதோட பேண்ட் இது இதோட ஓனி இது ஓனி ஓனி இதே மடிச்சிடலாம் ஓகேவா. பாப்பா எத்தனை போய் இதெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு வரணும் கொரியர் பாய். எந்த பேக்ல வைக்கணும் கூட்டி எப்பவுமே இந்த வருஷம் இல்ல எந்த வருஷமே பொங்கலான ஒரே பிஸிதான். வீட்டுல வேலை கூட செய்ய முடியல இல்லம்மா. சாப்பாடு கூட லேட்டா தான் சாப்பிடுறோம் இல்ல செய்யறதே இல்ல. ஒரு டைம் ஹோட்டல்ல சாப்பாடு என்ன பண்றது வேலை இருக்கு இல்ல அவ்வளவுதான். இந்த முடிஞ்சிச்சு. ஒரு நாலு பிளவுஸ் இருக்கு அது ஊப் கட்டிடலாம். இந்த நாலு பிளவுஸ் இன்னைக்கு எத்தனை மணிக்கு தூங்க போறோம் தெரியல. 12 மணியா 1 மணியா இல்ல 2 மணி வரைக்கும் தைக்கலாமா? 11 மணி வரைக்கும் கட் பண்ணிட்டு 3 மணிக்கா 4 மணிக்கா தைக்கிறதுக்கு. இங்க பாருமா கார்த்தி பாருமா இடுப்பு போச்சான். ஏன் இடுப்பு போச்சு? இவனுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு நான் கேக்குறேன். எங்க வலிக்குது? இங்க வலிக்குதான் இவனுக்கு பட்டைக்கு வலிக்குதான். கையில தான் தேய்க்கணும் கார்த்திக்கு மசாஜ் பண்ற மசாஜ். அப்பாக்குதான் மசாஜ் நீங்க பண்ணனும். உங்களுக்கு மசாஜ் நான் பண்றேன். எத்தனை போய் டெலிவரி பண்ணிட்டு வரீங்களா? சாப்பாடு இட்லி இருந்தான். இட்லி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துரு. எவ்வளோ வேலை செஞ்சு இங்க பேர் எவ்வளோ வேலை எவ்வளோ 2 நாளா எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறேன். எத்தனை நம்ம ரெடி பண்ணதெல்லாம் எத்தனை தைச்சு எத்துக்கணும். இந்த பேக்ல கிளம்பியாச்சு. எப்படி நான் வரட்டுமா? எங்களோட தெருவு பிள்ளாண்டி ஜெகன் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஓடியா வந்துட்டான் ஜெகன். வா வா பார்த்து வரணும். கார் வருது பேர் வண்டி வருது பார்த்து. அங்கே நில்லு அங்கே நில்லு. ஆ வா இப்போ ஏறி 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 எங்கேயும் வேணாம். எனக்கு ரெண்டு இட்லி வேணும்.
ரெண்டுக்கு ஒரு ரெண்டு தம்பி வந்து ரெண்டு இட்லி தூண்ணுமா? அம்மா ஆ என் தம்பிக்கு ஒரு இட்லி, எனக்கு ரெண்டு இட்லி, எங்க அண்ணாக்கு மூணு இட்லி, எங்க பேர்ல என்னத்து கோச்சுக்கிறான் ஏமா ஜெகன், கோச்சுக்கிறியா? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகுங்க, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகு. ரெண்டு பேர் கை குடுங்க, சும்மா கோச்சுக்கோ. ரெண்டு சப்பாத்தி தனியா கோச்சு. சரி ரெண்டு பேர் கை குடுங்கோ. ரெண்டு பேர் கை குடு. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு முஞ்சு போச்சு. ஊலெல்லாம் வாங்கி இருக்காங்க இப்போ. எப்படி நூல் லைனிங்கு எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து நாம் முத்திக்குன்னு எப்படி போக போகிறோம்? அனுமான் ஜெயந்தி இன்னைக்கு வந்து நம்ம டிஃபன் வந்து ஹோட்டல் டிஃபன் தான். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா நம்மளுக்கு வேலை இருந்தது, அதனால என்னால் நைட்டுக்கு செய்ய முடில. அதனால் இன்றைக்கி சுட சுட இட்லி போய் வாங்கிட்டு வந்தோம். அதனால் இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டு இருக்காங்க. தருங்க ஹோட்டல் இட்லி. ஹோட்டல் இட்லி சாம்பார் நல்லாயிருக்கு. என்ன ஒன்று சட்னி கிடைக்கல. சட்னி தான் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் இல்லை ஹோட்டல் சாப்பாடா? ம் ஹோட்டல் சாப்பாடு. ம் ஹோட்டல் இட்லி சட்னி தான் கிடைக்கல. உனக்கு ஓட்ட வருதா? காத்தி தட்டுல சாப்பிட்டுங்கிற காத்தி நாளைக்கு என்ன போகி கொளுத்தணும். என்ன என்ன பண்ணும்? நெருப்பு எருப்பு தெரியாது. ஜெகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சொல்லுமா. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமாமா எல்லா தெருவுல வந்து அவங்க இன்னும் சீக்கிரமா கொளுத்துவாங்கம்மா. அதாவது கெட்ட எண்ணம், கெட்ட மனசு, கெட்ட இது எல்லாமே சேர்த்து கொளுத்தணும். பொருள்னு இல்லை, நம்ம எண்ணத்தெல்லாம் கொளுத்திட்டு மறுநாள் கதிரவனுக்கு படைக்கணும். ஓகேவா? ஓகேவா? அப்போதான் புது ட்ரெஸ் போடணும் காத்தி. சரியா? ம் ஆ சரி. சத்யா நாடகம் பாக்குற பெரிய பெரிய ஆளுங்களை பாத்தீங்களா? சத்யா நாடகம் போயின்னு இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க பசங்க எல்லாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய். சரி 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 உடனே உடனே அப்படின்ற.